தகவல்களை பார்க்கலாம். தொகுதி பங்கீடு தொடர்பாக புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. இரு கட்சிகளின் தலைமை எடுக்க முடிவுக்கு கட்டுப்படுவோம் என நாராயணசாமி அறிவிப்பு. சுசீந்திரம் நாகர்கோவிலில் வீதி வீதியாக சென்று பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்கும் அமித்ஷா. தானுமாலையின் கோவிலில் சுவாமி தரிசனம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு. கன்னியாகுமரி மக்களவை தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. அதிமுகவின் அடுத்த கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் ஆலோசனை. புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை உடன் தொகுதி பங்கீடு பற்றியும் பேச்சுவார்த்தை. திமுக சார்பில் திருச்சியில் இன்று தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டம். 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை வெளியிடுகிறார் மு க ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர் சாதி ஏழைகளுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அமல். எம்டெக் உயிர் தொழில்நுட்பவியல் படிப்பில் மூவர் இணைந்தனர். கிருஷ்ணகிரியில் பெரியார் சிலைக்கு தீ வைப்பு. குற்றவாளிகளை தேடுகிறது போலீஸ். நாடு முழுவதும் மீண்டும் உயர்ந்து வரும் கொரோனா பரவல். 2வது நாளாக 18,000 பேருக்கு மேல் தொற்றால் பாதிப்பு.